நன்றி சொல்கிறேன். நல்லா இருக்குது. ஹாய் ஹாய், என்ன என்ன பிளான் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க போறோம். என்ன என்ன? சிக்கன் குழம்பு, மிளகு குழம்பு. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சிக்கன் மிளகு சார். அதாவது குழந்தைகளுக்கு நல்லா சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சார் வச்சு கொடுத்தோம்னா சளி உடனே நிவர்த்தி ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் மிளகு சாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வர கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், சோம்பு, வரமிளகாய், சீரகம், கருவேப்பிலை, குருமிளகு, கல்லுப்பு, ரெண்டு தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன். சிக்கன் மிளகு சாருக்கு வறுத்தரைக்க மசாலாக்கள் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. அது வரமிளகாய், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ மசாலா பொருட்கள் ஒன்றா வறுக்கலாங்க. இப்போ ஆயில் விட்டுருக்கலாம், நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். வரமிளகாய், அதாவது காரம் வேணும்னா அதிகமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் இல்லாமல் வெறும் மிளகு சாருங்கிற போது ஒரே ஒரு வரமிளகாய் நான் போட்டுக்கிறேன். மல்லி, இப்போ மல்லி போட்டுக்கலாங்க. மிளகு மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு மிளகு சாருங்கிற போது மிளகு அதிகமாக சேர்க்கணும். ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், கருவேப்பிலை அஞ்சாறு, சின்ன வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்கலாங்க. நீங்க அப்படியே சமையல் கத்துக்கிறீங்களா மேடம்? சீரகம் பொரிஞ்சிருச்சு, மிளகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கலாங்க. மசாலா அரை பத்தாச்சு, இதை அரைச்சிட்டு வந்து அரைச்சிக்கலாங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு தான், ரெடி ஆயிடுச்சு. சட்டி காஞ்சிச்சுங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி இப்போ ஆயில் விட்டாச்சு. இப்போ நறுக்கின வெங்காயம் கொண்டு போங்க. கரண்டி குத்தாதான் கிண்ட முடியும். கைய விட்டா கலர்றதே தக்காளி, நறுக்கிய தக்காளி, மஞ்சளும் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். இந்த சிக்கனை இதுக்குள்ள போட்டுக்கலாங்க. சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதையும் போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மசாலா உள்ள சேர்த்துக்கலாங்க. அடைச்ச மிளகாவெல்லாம் வறுத்து அடைச்சமில்ல அந்த மசாலாவை போட்டுக்கலாங்க.
சமை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சிக்கனை குக்கர்ல மாத்திக்கலாம். ஒரு ரெண்டு விஷயம் வச்சுக்கலாங்க. அடுப்பு துருக்கி விடு. ஓகே, மாத்து பார்க்கலாம். பார்த்து 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 விடலாம். சாருக்கு தேவையான தண்ணி, ஏற்கனவே சிக்கல்ல தண்ணி வரும், கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. மிளகு சாறு வந்து கொஞ்சம் ரசம் தண்ணி தண்ணி சாறு தண்ணியா தான் இருக்கும். அப்பதான் இந்த சளிக்கெல்லாம் நல்லா சளிய பூரா எடுத்துரும். டைட் பண்ணி வச்சு ரெண்டே விஷயம் வச்சா போதும், சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். தேங்க்யூ பாரதியா மிஸ். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நான் இப்போ சிக்கன் மிளகு சாறு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. சிக்கன் மிளகு சாறு தயாராயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சரி, கிளறி பாருங்க. சூப்பரா இருக்குங்க பாருங்க. சிக்கன்ல நல்லா சூப்பரா வெந்துருச்சு. மிளகு சாறும் சூப்பரா இருக்கு. இப்ப தாளிச்சுக்கலாங்க. ஹெல்ப் பேத்தி பேத்தி வந்துட்டா ஹெல்ப்புக்கு. கஞ்சிச்சுங்க, இப்ப தாளிச்சுக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் இவ்வளவு திட்டா ஒரு ஸ்பூன் ஊத்து. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு சீரகம் சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு எடுக்கிற காய்ச்சி கருவேப்பிலை போட்டு பாப்பா. இதை தூக்கி ஊத்திக்கலாங்க. கொண்டாங்க சிக்கன் மிளகு சாறு ரெடி. கொதிக்க கொதிச்சிருச்சு. அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி இது தாளி தேவைக்கா. சூப்பராக இருக்குது சிக்கன் மிளகு சாறு. அதாவது நல்லா குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா இது இந்த மாதிரி காரம்லாம் வெறும் மிளகு சீரகம் இந்த மாதிரி மசாலா இந்த மிளகு இந்த மிளகு சாறு வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காரமாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுக்கும், சளியும் சரியாயிரும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸில் எங்களுக்கு அனுப்புங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாப்பா. ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகு சாறு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு பாப்பா. என்ன மிளகு சார்? சிக்கன் மிளகு சாறு. வெரி குட். செம்ம டேஸ்டா இருக்கு. இது வந்து சாப்பாடுல ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம். பசி அடங்கினாலும் சாப்பிடக்கு தோணும். குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்காக செஞ்சிருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பெரியவங்களுக்கு செஞ்சாலும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் செஞ்சு சாப்பிடலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணி பெல் பட்டன் அமுத்திடுங்க. பாய். சிக்கன் மிளகு சாறு நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் சிக்கன் மிளகு சாறு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.